அனுசரணை பென் மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்டாஸ் கேஷ் அண்ட் கேரி. வணக்கம். இலங்கையின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். இத்தாலியில் பிரதமர் மகிந்தவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். யாழ்ப்பாணத்தில் கடந்த 10 நாளில் 62 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழப்பு. பாடசாலைகளை மீள திறக்கும் நடவடிக்கை தொடர்பில் கெகிலியர் அம்பகவில் முக்கிய அறிவிப்பு. எம் கே சிவாஜிலிங்கத்துக்கு கொரோனா. இலங்கையில் எகிரிய ஸ்மார்ட் போன்களின் விலை. நாட்டில் விலை அதிகரிக்க உள்ள மற்றொரு பண்டம். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே இத்தாலிக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் அங்குள்ள இலங்கையர்கள் நாளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் பிரதமர் மஹிந்த பங்கேற்கின்ற நிகழ்வு இடம்பெறவுள்ள இத்தாலியின் பலஞ்சா பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக நாளை மாலை 3 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இருக்கின்ற பிரதான சூத்திரதாரிகளை கைது செய்யும்படி வலியுறுத்திய இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கடந்த 10 நாளில் 62 பேர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்றினால் மேலும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கமைய செப்டம்பர் மாதத்தின் முதல் 10 நாளில் 62 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற இனிவிலைச் சேர்ந்த 25 வயது பெண்ணொருவர் 2 குழந்தைகளை பிரசவித்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் பன்னார் பண்ணையைச் சேர்ந்த 60 வயது பெண்ணொருவரும் பரதுத்துறையைச் சேர்ந்த 78 வயது ஆணொருவரும் போதனா வைத்தியசாலை விடுதியில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மேலும் பரதுத்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற தொண்டமனாறு பகுதியைச் சேர்ந்த 83 வயது ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். பரதுத்துறையைச் சேர்ந்த 81 வயது பெண்ணொருவரும் பெல்வெட்டித்துறையைச் சேர்ந்த 82 வயது பெண்ணொருவரும் வீட்டில் உயிரிழந்த நிலையில் கொரோனா தொற்று உள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. இதற்கமே ஜால்பானத்தில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 322 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளை மீள திறக்கும் நடவடிக்கை தொடர்பில் கெகிலியர் அம்பகவில் முக்கிய அறிவிப்பு. ஆசிரியர்கள் உட்பட கல்விசாரா ஊழியர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளமையினால் பாடசாலை மாணவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணி நிறைவடைந்தவுடன் பாடசாலைகளை மீள திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சுகாதார அமைச்சர் கெகிலியர் அம்பகவில் தெரிவித்துள்ளார். சோம் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 12 முதல் 18 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் உலக சுகாதார நிறுவனம் உட்பட சர்வதேச நிறுவனங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதற்கான பல அளவுகோல்களை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் 7 முதல் 13 வரையிலானவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எம் கே சிவாஜிலிங்கத்துக்கு கொரோனா. வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்துக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கோப்பாய் தேசிய கல்வியற் கல்லூரியில் உள்ள சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று 11 மணியளவில் சுகயினம் காரணமாக பல்வெட்டித்துறை பிரதேச வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவருக்கு முன்னெடுக்கப்பட்ட அதிவிரைவு ஆன்டிஜென் பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 60 வயதுக்கும் மேற்பட்டவர் என்ற காரணத்தினால் எம் கே சிவாஜிலிங்கம் ஆம்புலன்ஸில் கோப்பாய் சிகிச்சை நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எகிரிய ஸ்மார்ட் போன்களின் விலை. இலங்கையில் அத்தியாவசியமற்ற பொருட்கள் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச கட்டுப்பாடுகள் காரணமாக சில பொருட்களின் விலைகள் 40% வரை அதிகரித்திருப்பதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை கடன் பத்திரத்தின் ஊடாக செய்யப்பட்ட விற்பனைகள் கூட இந்த கட்டுப்பாட்டிற்கு பின்னர் பணக்கொடுப்பனவுக்கு வரையறுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல டொலர் நெருக்கடிக்கு மத்தியில் சந்தையில் சில பொருட்களின் தட்டுப்பாடும் அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை ஏற்கனவே 2.5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சில பெறுமதியான ஸ்மார்ட் தொலைபேசிகள் தற்போது சந்தையில் 3,50,000 ரூபாய் வரை எட்டியிருப்பதாக கூறப்படுகின்றது. நாட்டில் விலை அதிகரிக்க உள்ள மற்றொரு பண்டம். இலங்கையில் எதிர்வரும் காலத்தில் நெல்லின் விலை அதிகரிக்கும் என விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலத்கமகே கூறினார். கண்டியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். அதுடன் கோடிக்கணக்கில் இலாபம் ஈட்டும் நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டாம் என விவசாயிகளிடம் வலியுறுத்தினார். இதேவேளை அரிசி வியாபாரிகளிடமிருந்து அரிசி இருப்புகளை கட்டுப்பாட்டு விலையில் அரசாங்கம் கொள்வனவு செய்வதால் தமது உற்பத்தி பொருட்களை விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.
மேலும் ஒரு கிலோ நாடு நெல்லுக்கு 50 ரூபாவும் சம்பா நெல்லுக்கு 52 ரூபாவும் அதிகபட்ச விலையை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஆஸ்கேஷன் கரு.